ஒரு லேடி தூக்குல தொங்குறாங்க, கண்பார்வை மழுகிட்டே போற நம்ம ஹீரோயின் அவங்களை கொல்ல துடிக்கிற ஒரு சைக்கோ கில்லர். இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2010 ஸ்பானிஷ் மூவில ரிலீஸ் ஆன படம் தான் ஜூலியஸ் சைஸ். ஓபன் பண்ண நைட் டைம் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ள லேடி தனியா நின்றுட்டு இருக்காங்க. இந்த லேடி பேரு சாரா, இவங்களுக்கு கண்ணு தெரியாது, இருட்டுல யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டூல்ல போட்டு மேல இருக்க கைத்துல தூக்குல தொங்க ட்ரை பண்றாங்க. அவங்க தொங்குறதுக்கு முன்னாடி ஸ்டூல யாரோ தட்டி விட்டுறாங்க. சாரா தூக்குல தொங்கி செத்துறா. அவ சாவரத சைக்கோ கில்லர் போட்டோ எடுத்துறான், கரண்ட் கட் ஆயிடுது உடனே. அடுத்த சீன் விண்வெளி டெலஸ்கோப்ல இருக்க ஒரு லேப காமிக்கிறாங்க, அதுல ஒரு லேடி வந்துட்டு மூச்சு திணறி கீழே விழுறா. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த லேடி அவங்க ஹஸ்பண்டோட கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த லேடி தான் நம்மளோட ஹீரோயின். அவங்க பேரு ஜூலியா, அந்த ஹஸ்பண்ட் பேரு ஐசக். அவங்க ரெண்டு பேரும் சாரா வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு கதவை தட்டுறாங்க. ஜனவழியை எட்டி பார்க்குறாங்க, ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஐசக் கதவை உடைச்சிட்டு போயிட்டு பேஸ்மெண்ட் கீழே போய் பார்க்குறாரு. சாரா வந்துட்டு தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் போலீஸ் வராங்க, சாராவோட பாடியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜூலியா ஃபேமிலி ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கரண்ட்டு வருது, நேற்று போன கரண்ட் இப்போ தான் வருது. ஸ்டீரியோவில் சாராவுக்கு பிடிக்காத சாங் பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கு. ஜூலியா ஐசக் கிட்ட சாராவோட சாவில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கான். ஜூலியா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறா. அதை பார்த்து ஐசக், நீ ஸ்ட்ரெஸ் ஆனவன் கண்ணுக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஜூலியோட கண்ணிலேருந்து கேமரா காமிக்கிறாங்க. அவளுக்கு நடுவில் மட்டும்தான் பார்வை தெரியுது, சைடில் ஃபுல்லாக கருப்பாக மழுகி போயிருக்கு. அடுத்த சீன் ஒரு கலரே காமிக்கிறாங்க, அங்கே ஜூலியாவும் ஐசக்கும் நின்றுட்டுருக்காங்க. அவங்க பின்னாடி ஒருத்தர் நிற்கிறான், அவன் சாராவோட பக்கத்து வீட்டுக்காரனும் அவன் பொண்ணும் சாராவும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறான். ஜூலியாவும் ஐசக்கும் திரும்பி பார்க்குறாங்க. காரில் உட்காந்துட்டு இருக்க பொண்ணு இவங்கள பார்த்து ஒளிகிறான். ஜூலியா தனியாக நின்றுட்டு அவங்க சிஸ்டர் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவள் தோளில் கையை வச்சு யாரோ ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அவள் கண்ணை திறந்து பார்க்குறா, எதிரில் தூரத்தில் ஐசக் நின்றுட்டுருக்காரு. அவள் டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறா, யாருமே இல்லை. அவளுக்கு ஷாக் ஆகிடுது. அடுத்த சீன் ஜூலியா போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிகிட்ருக்கா. அவர் ஜூலியா கிட்ட, எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல, பக்கத்து வீட்டில் ஒரு பிளைண்ட் லேடி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசி பாருங்கன்னு சொல்கிறாரு. ஜூலியா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அங்கே செவத்தில் கை பிடிச்சிட்டு போகிற மாதிரி கயிறு கட்டி இருக்கு. ஜூலியா அந்த பிளைண்ட் லேடி வீட்டுக்குள்ளே போகிறோம். அவங்க கிட்ட சாரா பற்றி எதுனா தெரியுமான்னு கேட்குறான். அந்த லேடி, எனக்கு எதுவும் தெரியாது, இந்த ஊரில் பிளைண்ட் லேடிஸ் கிளப் ஒன்று இருக்குது, அங்கே போய் பாருன்னு சொல்கிறான். ரிசப்ஷனில் வழி கேட்டு ஜூலியாவும் உள்ளார போகிறான். உள்ளார லாக்கர் ரூமில் நிறைய பிளைண்ட் லேடிஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜூலியா இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க ஜூலியா கிட்டே, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அவள் சாரா பற்றி தெரிஞ்சுக்க தான் வந்தேன்னு சொல்கிறான். தெரிஞ்சுக்கணுன்னா நீ தனியாக வர வேண்டியது தானே, இன்னொருத்தனை இது கூட்டம் தான் சொல்கிறான். அவள் டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறா, அங்கேருந்து அவனை ஓடிட்டுருக்கான். ஜூலியா அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போகிறான். அந்த வழி ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அவன் லைட் ஆன் பண்ணிட்டு திருப்பியும் அவன் பின்னாடி ஓடுறான். அவன் போய் ஒரு சந்தில் நின்னுறான். அவனை திரும்ப சொல்லி ஜூலியா கத்துறான். அவன் திரும்புகிறான், திரும்பும்போது ஃப்ளாஷ் ஆன் பண்ணிடுறான். ஜூலியாவை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடிடுறான். ஜூலியா அவனை துரத்திட்டு வெளியே போய் பார்க்குறா. வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு, அவளுக்கு பாதி கண்பார்வை போயிடுது. அடுத்த சீனில் ஜூலியா ஐசக் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவரை கன்வின்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க டவுனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜூலியாவும் ஐசக்கும் பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே ஹோட்டல் ரிசப்ஷனில் இருக்காங்க. ஜூலியா சாரா இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்களான்னு கேட்குறா. இதெல்லாம் அங்கே லைட் ரிப்பேர் பண்ணுற தாத்தா பார்த்துட்ருக்காரு. அடுத்த நாள் ஜூலியாவும் ஐசக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே இருந்த வெயிட்டர் ஒருத்தன் ஜூலியாவே பார்த்துட்ருக்கான். அவங்ககிட்ட ஜூலியா சாரா பற்றி விசாரிக்கிறாங்க. அவன் சாரா இங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்ததாகவும் அவங்க கண் ஆப்ரேஷன் பண்ணி பேண்டேஜ் போட்டதாகவும் சொல்கிறான். அவங்க கூட வேற யாருன்னா வந்திருந்தாங்களான்னு கேட்குறா ஜூலியா. சாரா கூட அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்திருந்ததா சொல்கிறான். அவன் பார்க்க எப்படி இருந்தான்னு ஜூலியா கேட்குறா. அவன் பார்க்க ஆவரேஜ் பர்சன் மாதிரி தான் இருந்தான், குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு எந்த அடையாளமும் இல்லைன்னு சொல்கிறான். ஜூலியாவுக்கு இப்போ தான் ஒரு சந்தேகம் வருது. சாரா கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தான்னா அவள் கண் பார்வை வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லை. ஸோ இது கண்டிப்பாக சூசைட் இல்லை, சாராவை சைக்கோ கில்லர் தான் கொண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். ரெஸ்ட் ரூம் போயிருந்த ஐசக் திரும்பி வர்றாரு. அவர்கிட்ட ஜூலியா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவர் சாரா கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது முன்னாடியே தெரியும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஜூலியா டென்ஷன் ஆகிட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போயிடுறாங்க. ஐசக் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகிறாரு. ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் ஜூலியாவை இடிக்க வந்துடுது. ஐசக் பதறி போய் அவளை பின்னாடி இழுத்துட்டு வந்துடுறாரு. ஐசக் டென்ஷனாக கேட்குறாரு, ஜூலியா உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்ட்டு. எனக்கு பாதி கண்பார்வை மழுகி போடுச்சுன்னு சொல்கிறா. இதை கேட்டு ஐசக் டென்ஷன் ஆகிட்டு, நம்ம இங்கே இருக்க வேணா வா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் ஜூலியா ஹோட்டலை விட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருந்த தாத்தா அந்த சாவியை சாரா அவங்க ரூமில் விட்டுட்டு போயிட்டேன்னு கொடுக்குறாரு. அவர்கிட்ட ஜூலியா சாரா கூட வந்து அவனை பற்றி கேட்குறாங்க. அவன் கண்ணு ரொம்ப கோபமாக இருந்ததாகவும் அவன் ரொம்ப டேஞ்சரான ஆள், நீ பார்த்துருந்துக்கோன்னு தாத்தா சொல்கிறாரு. அவனை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமான்னு ஜூலியா கேட்குறா. பார்க்கிங் லாட்டில் இருக்க சிசிடிவி கேமராவில் எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும், அங்கே போய் பாருன்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருக்கும்போது ஜூலியாவுக்கு பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி இப்போ தான் சைக்கோ கில்லர் ஓடிட்டு இருக்கான். ஜூலியாவும் அவனை துரத்திட்டே போகிறாங்க. அவன் எப்பயும் போல் எஸ்கேப் ஆயிடுறான்.
ஜூலியாவும் ஐசக்கும் பார்க்கிங் லாட் போகிறாங்க. ஐசக் ஜூலியா கிட்ட நீ கார்ல உட்காந்துட்டு நான் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கிட்டேன்னு சொல்றாரு. ரொம்ப நேரம் ஆயும் ஐசக் வராததுனால ஜூலியா என்னன்னு பார்க்க ஆபீஸ்குள்ள போறாங்க. கேமரா ரூம்ல இருக்கவர்கிட்ட ஜூலியா ஐசக் இங்க வந்தாரான்னு கேக்குறா. அதுக்கு அவரு ஐசக் அப்பவே ஃபுட்டேஜ் வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்றாரு. ஜூலியா ஷாக் ஆயிடுறாங்க. செக்யூரிட்டி பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. டிவியில் பார்த்தா எல்லா கனெக்ஷனும் கட் ஆயிருக்கு. சிசிடிவி கனெக்ஷனை யாரோ கட் பண்ணியிருக்காங்க போல. என்னன்னு பார்க்க அந்த செக்யூரிட்டி பேஸ்பால் மட்டை எடுத்துட்டு வெளியே போகிறோம். கரண்ட் கட்டான கேப்பில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்க டிரைவை யாரோ திருட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் அந்த தாத்தா டப்பில் குளிச்சுட்டு இருக்காரு. அந்த சைக்கோ எலக்ட்ரிக் பல்பை கழட்டி உள்ளார போட்டுடுறான். தாத்தா ஷாக் அடிச்சு ஸ்பாட்லேயே செத்துடுறாரு. காணாம போன ஐசக்கை தேடி ஜூலியாவும் போலீஸ் ஆஃபீஸரும் சாரா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கரண்ட் கட் ஆகிருக்கு. ஒரு மிளகு வெளிச்சத்தில் ஜூலியா பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஸ்டூல் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. மெழுகும் கீழே விழுந்து இருட்டாயிடுது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் சவுண்டு கேட்டு கீழே வர கரண்ட்டும் வந்துடுறாரு. அங்கே ஒரு பாடி தூக்கில் தொங்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா ஐசக். இந்த பக்கம் ஜூலியா எனக்கு கண்ணு தெரில, லைட்டை போடுங்க லைட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ கண் பார்வை ஃபுல்லாக போயிடுது. அடுத்த சீன் ஜூலியா கண் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பேண்டேஜ் போட்டிருக்கு. அங்கே டாக்டர் அவங்கக்கிட்ட உங்களுக்கு இப்போ தான் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுத்து ஆகணும்னு சொல்கிறாரு. ஜூலியா அதுக்கு அதெல்லாம் முடியாது, நான் சாரா வீட்டிலே தங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் அவங்கக்கிட்ட நாங்கள் உங்களுக்கு கேர் ஒர்க்கர் அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் அவங்க பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஜூலியாவும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீன் அவங்க வீட்டுக்கு கதவை யாரோ தட்டுறாங்க. ஜூலியா ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு கேர் ஒர்க்கர் நின்றுட்டுருக்காரு. இவர் பேர் இவான். அவர் ஜூலியாவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஒரு பேஜர் கொடுத்துட்டு போகிறாரு. உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா ப்ரெஸ் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுவேன்னு சொல்கிறாரு. அன்றைக்கி நைட் ஜூலியா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கதவை திறந்து யாரோ மெதுவாக வராங்க. ஜூலியாவும் திடீர்னு எழுந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு எதிர ஐசக் உட்காந்துட்டுருக்காரு. சந்தோஷத்தில் ஜூலியா ஐசக்கை கட்டி பிடிச்சிட்றாங்க. திடீர்னு பார்த்தா ஐசக் ஜூலியா கண்ணில் இருக்க பேண்டேஜெல்லாம் பிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அலறி போயிட்டு ஜூலியா அவரை தள்ளி விட்டுறாங்க. ஜூலியாவை கீழே தள்ளி அவங்க மேலே உட்காந்து யாரோ கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா சாரா. ஜூலியா பயந்து போய் எழுந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே கனவு தான். அடுத்த நாள் நைட்டு காமிக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்த ஜூலியா பெட்ல எஞ்சி உட்காடுறாங்க. இப்போ நிஜமாவே பக்கத்தில் யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. பயந்து போன ஜூலியா தலை தெறிக்க கீழே ஓடுறாங்க. வீட்டை விட்டு மலையில ஓடுறாங்க. யார் மேலே போய் மோதுறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க பக்கத்து வீட்டுக்காரரு. அவர் ஜூலியாவை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போதான் ஜூலியா நோட் பண்ணுறாங்க, ஹோட்டலில் அந்த தாத்தா கொடுத்த சாவி இவரோட வீட்டில் தொங்கிட்டுருக்கு. பயந்து போய் திரும்ப வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. அவன் ஜூலியாவை துரத்திட்டே பின்னாடி ஓடுறான். இதெல்லாம் மாடியில் இருக்க அவனோட பொண்ணு பார்த்துட்ருக்கா. ஜூலியா ரொம்ப பாவம். கொற்ற மலையில் ஒரு செடி பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் கேர ஒரு கறிவான் ஜூலியாவை காப்பாற்றி அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவர் ஜூலியாக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் போன அடுத்த செகண்டே விண்டோலேருந்து ஒரு சத்தம். என்ன சத்தம்னு ஜூலியா பார்க்க போகிறாங்க. காற்றுல ஆடுற விண்டோவை ஜூலியா க்ளோஸ் பண்ணுறாங்க. திடீர்னு அவங்க கையாற பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரனோட பொண்ணு. இவ பேர் லியா. ஜூலியா பயந்து பின்னாடி போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் லியா ஒரு உண்மையை சொல்கிறா. இந்த கேரக்டர் இவான் தான் உன் தங்கச்சியை கொண்டான்ட்டு. அவன் உன்னையும் கொல்ல போகிறான், நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், நீ என் கூட வந்துருன்னு சொல்கிறான். ஜூலியா அந்த பொண்ணை நம்மளாமா வேணாமான்னு யோசிக்கிறா. நீ எப்படியாச்சும் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிச்சன் கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு லியா மறைஞ்சிடறா. இவானும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஜூலியா இவான் கிட்ட போய் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போறா. இந்த பக்கம் லியா ஒரு கிச்சன் நைஃபை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜூலியா என்னன்னாலும் பரவாயில்ல, உண்மை தெரிஞ்சு ஆகணும்ன்ட்டு அவள் கண்ணில் இருக்க பேண்டேஜை பிரிக்கிறா. ஜூலியா பேண்டேஜ் பிரிச்சுட்டு பார்க்குறா. அவளுக்கு கண் பார்வை நல்லா தெரியுது. அவள் சத்தம் போடாமல் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரா. ஜூலியா சத்தம் போடாமல் ஸ்லோவாக நகுந்து பக்கத்தில் இருக்க ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூமில் ஜூலியா சாராவோட ஃபோட்டோ செவரு ஃபுல்லாக பின் பண்ணியிருக்காங்க. ஜூலியா அதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஜூலியா அந்த பொண்ணை தேடி கிச்சனுக்குள்ளே போகிறா. அங்கே லியா செத்து போயிருக்கா. அதை பார்த்து ஜூலியா ஷாக் ஆயிடுறா. அவள் அப்படியே தரையில் உட்காந்துடுறா. அந்த சைக்கோ ஜூலியாவை நோக்கி நடந்து வரான். படத்தில் இப்போ தான் அவனோட ஃபேஸை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க. அவன் கையில் ஒரு கிச்சன் நைஃப் இருக்குது. ஜூலியா அவங்கிட்ட எனக்கு கண் பார்வை ஃபுல்லாக போயிடுச்சுன்ட்டு போய் சொல்கிறான். அதை செக் பண்ணுறதுக்காக கத்தியை கண்கிட்ட கொண்டு வரான். ஜூலியா கொஞ்சம் கூட கண்ணை சிமிட்டவே இல்லை. அவனும் அந்த பொய்யை நம்பிடுறான். இவான் லியாவோட பாடியை இழுத்துட்டு போயிட்டுருக்கான். கிச்சனில் இவான் ரெண்டு பேருக்கும் டீ ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஜூலியாவுக்கும் சரி சாராவுக்கும் சரி கண் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கண் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவன் தான் அந்த டீயில் எதையோ மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கண் பார்வை மல்க வச்சுருப்பான். ஜூலியா இவானை சுகர் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு கப்பையும் மாற்றி வச்சுருவான். வைக்கிறத கொஞ்சம் ஒழுங்காக கூடாதா, அந்த டீயை ஆடுறதை பார்த்துட்டு இவான் கண்டுபிடிச்சிருவான். இவான் ஜூலியாவை எங்கேயோ இழுத்துட்டு போகிறான். அங்கே இருக்க ஃப்ரீசரை திறக்க சொல்கிறான். திறந்து பார்த்தா அங்கே உள்ளார ஒரு பாடி இருக்குது. அவன் தான் உண்மையான கேர்டேக்கர். அவனை கொன்னுட்டு இவான் உள்ளார வந்திருக்கான்.
ஜூலியா பயத்துல தெரிச்சு ஓடுறாங்க. இவன் அவளை துரத்திட்டே போயிட்டு கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறான். திரும்பவும் அந்த பேண்டேஜை கண்ணிலே கட்டிடுறான். கண்முழிச்சு பார்த்தா ஜூலியா ஒரு கார்ல இருக்கா. இவளை காருக்குள்ளாரே விட்டுட்டு இவன் எங்கேயோ வெளியே போறான். ஜூலியா உடனே உள்ளார இருந்து காரை லாக் பண்ணிடுறான். இவன் திறக்க சொல்லி தட்டுறான், ஆனா அவங்க திறக்கவே இல்லை. அவன் அந்த பக்கம் வரான், அதுக்குள்ளார அந்த பக்கம் டோரையும் லாக் பண்ணிடுறான். வண்டி நின்றுட்டு இருக்க இடம் சர்வலு, அதனால ஹேண்ட் பிரேக்கை மட்டும் எடுத்து விட்டு ஜூலியா கார்ல போயிட்டு இருக்கான். வண்டி குப்பை தொட்டியில மோதி நின்றுது. ஜூலியா கதவை திறந்து வெளியே ஓடுறா. ஜூலியா ஒருத்தங்க வீட்டுக்குள்ள போறா. யாருன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு பிளைண்ட் லேடி இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான். அந்த லேடி கிட்ட சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றா. ஆனால் அதுக்குள்ள சைக்கோ கிளர் வந்துடுறான். ஒரு கத்தியை வச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போதான் ஒரு ட்விஸ்ட்டு, அந்த லேடியோட பையன்தான் சைக்கோ கிளர். அந்த லேடி பின்னாடி இருந்து ஒரு ஃபோன் எடுத்து ஜூலியா மண்டையிலே அடிச்சிட்றா. ஜூலியா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அந்த சைக்கோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறான், அங்கே புக்கு ரீடிங் கிளாஸ்லாம் இருக்கு. இன்னொரு மொக்கையான ட்விஸ்ட் என்னன்னா, அந்த லேடிக்கு கண்ணு தெரியுமா? அந்த சைக்கோக்கு தான் எந்த பொண்ணு கண்ணும் நல்லா இருந்தால் பிடிக்காது இல்லை. ஸோ அவங்க அம்மா கண்ணிலையும் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுடுறான். ஜூலியா கண்ணை முழிச்சு பார்க்குறா. சாராவும் ஐசக்கும் செத்த அதே பேஸ்மெண்ட்டில் இருக்கா. ஜூலியாவை தூக்கு போட சொல்லி அந்த சைக்கோ மிரட்டுறான். ஜூலியா ஸ்டூல் மேலே ஏறி கயிறை கழுத்தில் மாட்டுறாங்க. திடீர்னு அந்த சைக்கோ ஸ்டூலை எட்டி வச்சு ஜூலியாவை காப்பாற்றிடுறான். ஜூலியா அவன் பின்னாடி இருந்த நைஃப் எடுத்துட்டு அவன் காலில் ஒரே சொருவாக சொருவிடுறாங்க. அவன் வழியில் கதறான். ஜூலியா தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறான், ஆனால் எல்லா வழியுமே அடைச்சிருக்கு. வேற வழி இல்லாமல் ஜூலியா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். அந்த சைக்கோ கதை உடச்சிட்டு வெளியே வரத்துக்கும் ஜூலியா எல்லாம் ஃபியூஸ் கரர் பிடுங்கிறதுக்கும் சரியாக இருக்குது. மொத்த வீடும் இருட்டாயிடுது. அந்த சைக்கோ அவனோட கேமராவில் இருக்க ஃப்ளாஷை அடித்து அந்த ஜூலியாவை தேடிட்டு இருக்கான். கத்தியால் ஒரு சீவு ஜூலியா கையை கிழிச்சிட்றான். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷில் ஜூலியா அயன்ராட் எடுத்து மண்டையில் ஒரே அடி அவன் கீழே விழுந்துடுறான். ஜூலியா அவன் கேமராவை எடுக்க ட்ரை பண்ணுறான். அப்போன்னு பார்த்தா அவன் விழுந்துடுறான். அவன் ஜூலியா கழுத்தை நெரிச்சு கொள்ள ட்ரை பண்ணுறான். ஜூலியாவை கத்தி எடுத்து கொல்ல வரான். அவங்க கேமரா வச்சு தடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே டார்க்காக இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து போலீஸ்லாம் கதை உடச்சிட்டு உள்ளர வராங்க. அந்த போலீஸ்கிட்ட இருக்க ஃப்ளாஷை வாங்கி ஜூலியா சைக்கோ மேலே அடிக்கிறாங்க. அவனை எல்லாரும் சேர்ந்து கன் பாயிண்டில் பிடிச்சிடுறாங்க. நான் மறைஞ்சிதான் இருக்க ஆசைப்பட்றேன், யாரும் என்னை பார்க்காதீங்க, எல்லாரும் திரும்புங்கன்ட்டு சைக்கோ அழுகுறான். அப்புறம் கத்தியால் கழுத்தை அறுத்துட்டு செத்துடுறான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.